அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் எஸ் சோமசுந்தரமூர்த்தி, திருச்சியிலிருந்து. அச்சிலக்கண பத்ததியை, ஜோதிட முறையை எமக்கு போதித்து அருளிய ஸ்ரீ புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது ஒரு வீடு வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஜாதக ஆய்வு, எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் என வேண்டிக் கொண்டு இந்த ஜாதகத்துக்கு செல்வோம். ஜாதகர் பிறந்தது 20/5/1983, 3/5. இப்ப நடக்கிற வயசு 40. அவர் கேட்ட கேள்வி, வீடு வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. பிறக்கும் போது 20/5/1983 பிறக்கும் போது பிறந்த லக்கணம் மீனம். 40 வயசு ஆகுது. 40 வயசுக்கு நடக்கக்கூடிய ஏல்பி லக்கணம் கடகம். இந்த கடக லக்கணத்துக்கு அதிபதியான சந்திரன் எங்க இருக்கிறார்? கடக லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். நல்லா இருக்கிறார். அப்ப ஜாதகர் நல்லா இருக்கிறார். இதுல ஏல்பி லக்கணத்துல நட்சத்திரம் ஆயில்யம் 1ஆம் பாவம். இதுல புதன் அப்படிங்கிறவர் அந்த ஆயில் நட்சத்திரத்துக்கு அதிபதி. 3/12 ஆதிபத்தியம் பெறுகிறார். 3/12 ஆதிபத்தியம் பெற்று எங்கே இருக்கிறார்? 10ஆம் பாவத்தில் இருக்கிறார். இப்ப ஜாதகருக்கு தொழில் மூலமாக அழுத்தமும் அழுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார். ஜாதகரே ஏற்படுத்திக் கொள்கிறார் அந்த அழுத்தத்தை. இந்த 3ஆம் இடத்துக்கு முயற்சி, வீரியம், தைரியம், பராக்கிரம ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் சம்பந்தமான 3ஆம் இடம், 3ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் இந்த 3ஆம் பாவத்துக்கு 8ல் இருக்கிறார். 3ஆம் பாவத்துக்கு 8ல் இருக்கிறார். அப்ப இந்த முயற்சி தடையாக ஆயிட்டு இருக்கு. அதுவே அவருக்கு ஒரு பெரிய அழுத்தம். அப்ப அந்த 3ஆம் இடங்கிறத இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு தடையாகும் போது, தடை ஆனாலும் கூட இந்த புதபாவான் எங்க பாக்குறார்? கரெக்டா 4ஆம் இடமான வீடு, வண்டி, வாகனம், பூமி, சொத்து அந்த மாதிரி இடத்தை இந்த புதனையும் பார்த்துக் கொள்கிறார். யார் அவர்? முயற்சி செய்யக்கூடியவர். அவர் யாரு? 12ஆம் இடத்துக்குடைய விரையாதிபதியும் கூட. இந்த 3ஆம் இடத்துக்கு 8ல் இருந்தாலும் இந்த 12ஆம் இடமான அந்த புதன், 12க்குடையவர் புதன் 12க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப ஜாதகருக்கு ஒரு விரயம் இருக்கு. இந்த விரயத்தை செய்யறவர் புதன். புதன் எங்க இருக்கிறார்? தொழில்ஸ்தானத்துல இருக்கிறார். தொழில்ஸ்தானத்துல இருந்து எங்க பாக்குறார்? ஜாதகத்துக்கு 4ஆம் இடமான வீடு, வண்டி, வாகனம், பூமி, சொத்து இந்த இடத்தை பாக்குறார். அப்ப வீடு இந்த காலகட்டத்தில் அமையணும் இல்ல? சரி, இப்ப வீடு அப்படிங்கிற இடத்த இப்ப ஜாதகர் நல்லா இருக்காரு. ஜாதகருக்குண்டான முயற்சிகள் தடையா இருந்தாலும் கூட அவர் மகிழ்ச்சியாக ஏதாவது செய்து கொள்ளணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துது. இந்த காலகட்டம் அவர் ஆயுள் நட்சத்திரம் 1ஆம் பாதம், D9 இங்க இருக்கு. இந்த 4ஆம் இடங்கிறதுக்குண்டான அதிபதியான வீடு, வண்டி, வாகனம், பூமி, சொத்து அப்படிங்கிற கிரகம், இந்த 4 படிய சுக்கிரன் 7, 8, 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப வீடே அவருக்கு ஒரு பாக்கியம், வீடே ஒரு பாக்கியமாக அவருக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கு. ஆனா யாரோட சேர்ந்து இருக்கிறார்? ராகுபவனோட சேர்ந்து இருக்கிறார். இப்ப இந்த ராகுபவன் எப்படிப்பட்டவர்? எதையுமே ஒரு பிரம்மாண்டம் பண்ணி கொடுக்க முடியும். கேதுங்கிறது சுருக்குதல் அப்படின்னு சொல்றோம். ராகுபவன் பெரிய லெவல்ல பிரம்மாண்டமா பண்ணணுங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடியவர். இந்த சுக்கிரனும் ஆடம்பர செல்வத்துக்கு அதிபதி. இந்த ஆடம்பரங்களை எல்லாம் பெரிய லெவல ஆடம்பரத்தை உருவாக்குறதுக்கும் அவர் தான் காரணம். அதே மாதிரி ராகு இந்த பிரம்மாண்டத்தை உருவாக்குறதுக்கும் அவர் தான் காரணம். அப்ப ஆசையினாலேயோ, கனவு உள்ளம் அப்படிங்கிற ஒரு ஆசையினாலேயோ பெரிய லெவல்ல கட்டக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த ஜாதகர் கண்டிப்பாக செய்தே தருவார். சரி, இப்ப கட்டுறதுக்கு உண்டான விஷயத்தை இந்த ஜாதகம் கொடுத்திருக்கு. காசு வேணும்ல, இந்த பணம் சம்பாதிக்கணும்ல, பணத்தை ஏற்பாடு பண்ணணும்ல, அதுக்கு இந்த ஏல்பி லக்கணத்துக்கு 6ஆம் இடமான அதிபதி, கடன் லோன் சம்பந்தப்பட்ட வீட்டுக்குடைய அதிபதியான கிரகம் மனசு அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறார். மனம் அப்படிங்கிற ஸ்தானத்துல இருக்கிறார். இந்த மனஸ்தானத்துல இருந்து இந்த குருவானுடைய பார்வை டைரக்டாக 7, 8, 9ஆம் இடமாக இந்த ஏல்பி லக்கணத்தை ஜாதகருக்குண்டான அமைப்பை பார்த்துக் கொள்கிறார். அப்ப ஜாதகர் கடன் வாங்குறார். கடன் வாங்கணுங்கிற எண்ணம் உருவாயிருச்சு.
இந்த எண்ணம் உருவாகி ஏழு இலக்கணத்துக்கு பார்க்கும் போது ஜாதகர் கடன் வாங்கி இந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை இந்த மூணு மணிக்குரிய அதிகாரம் பெற்ற ஆயுள்ய ஒன்னாம் பாதம் தருமா அப்படின்னா கடனை மட்டும் தரும், கடனை மட்டும் லோனை மட்டும் வாங்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கி அடுத்து வரக்கூடிய D9 ஏஎல்பிக்கு ஏழாம் இடம் நிகழ்காலத்தில் ஏற்படக்கூடிய விஷயத்தை தரக்கூடியது இந்த ஏழாம் இடம். இந்த ஏழாம் இடத்துல 14 மார்ச் 2024 இருந்து 23 ஏப்ரல் 2025 நீங்க வீடு கட்டியே தருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகரிடம் சொல்லப்பட்டது. லோன் அரேஞ்ச் பண்ணி கட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. ஆயுள்யம் இரண்டாம் பாதம் அப்படிங்கிற போது இங்க டீனே இங்கே வந்துடும் ஏஎல்பி ஏழாம் இடம். அப்ப இந்த தேதிகள்ல அவர் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விஷயத்தில் இறங்கினாலும் அவர் அந்த காலகட்டம் நிறைவேறும் என்று அவரிடம் உறுதியாக சொல்லப்பட்டது. இது போன்ற எளிய முறையில் இந்த ஜாதகங்களை நாம் சொல்வதற்கு நமக்கு போதித்து அருளிய பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை செய்து சொல்லிக்கொண்டு இன்னொரு ஜாதக ஆய்வில் உங்களிடம் சந்திக்க வருகிறேன் என்று விடைபெற்றுக் கொள்வது எஸ் சோமசுந்தரமூர்த்தி, திருச்சி. நன்றி.